பிரைஸ் லார்ட் நண்பர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் ஆண்டவரை அறிகிற அறிவும் பெருக கடவுளுக்கு. இந்த நாளில் வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பற்றி உங்களால் ஷேர் பண்ணலான்னு வந்து ரொம்ப வந்து ஆசைப்பட்றேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் வந்து மரித்தார். அந்த அவரோட மரணத்தை குறித்து விசேஷமாக வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன அவர் வந்து என்ன பண்ணார், அவர் ஒன்றுமே பண்ணலை. அதாவது என்ன சொல்கிறது, அவர் பாவம் பண்ணலை. எந்த விதமான மரணத்துக்கு ஏதுவான ஒரு குற்றமும் அவர்கிட்ட இல்லை. அந்த விசாரித்த நியாயாதிபதியாகிய பிலாத்து, அந்த தேசத்துக்கு அதிபதியாகிய பிலாத்து கூட என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி இந்த மனுஷனிடத்தில் நான் வந்து எந்த ஒரு குற்றத்தையும் நான் பார்க்கலை, அதனால் நான் வந்து விடுதலை பண்ணுவேன் உங்களுக்காக வேணால் ஒரு தண்டித்து விடுதலை பண்ணுறேன்னு சொல்லி அந்த தேசத்தை அது விசாரித்து வேணால் சொல்கிறான். எதுவும் குற்றம் எதுவும் இல்லைன்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஆனாலுமே வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யூதர்களுடைய விருப்பத்துக்கு என்ன பண்ணுறான், அவங்கள யூதர்களை பிரியப்படுத்தணும்னு சொல்லி அந்த தேசத்துக்கு அதிபதி என்ன பண்ணுறான், இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்குறான். ஓகே, அது வந்து ஒரு பைபிள் சம்மந்தப்பட்ட, அதாவது ஒரு பரபாஸ்னு சொல்லக்கூடிய ஒரு கலகக்காரன், ஒரு ரவுடி, அவனை விடுதலை பண்ணிவிட்டு இயேசு கிறிஸ்துவை அவங்க ஒரு பண்டிகை பஸ்கா, இப்போ நம்ம சுதந்திர தினத்துக்கெல்லாம் வந்து கைதிகளை வந்து விடுதலை பண்ணுவாங்க சில பேர் நம்ம ஊரில். அந்த மாதிரி அவங்க ஊரில் அந்த ஒரு பண்டிகை பஸ்கா பண்டிகைக்கு விடுதலை பண்ணுவாங்க அந்த மாதிரி. அதனால் வந்து பரபாசு இயேசு கிறிஸ்து இந்த ரெண்டு பேர் இருக்காங்க. அதனால தான் அவன் சொல்கிறான், தேசாதிபதி இயேசு கிறிஸ்துவை நான் விடுதலை பண்ணுறேன், ஏன்னா அவங்ககிட்ட எந்த குற்றத்தையும் காணலை அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஜனங்கள்லாம் இயேசுவை சிலுவையில் அறையுங்க, அந்த பிரதான ஆசிரியர் மத தலைவர்கள்லாம் ஜனங்களை ஏவி விட்டாங்க, அவரை சிலுவையில் அறைய வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கு இவர் சொன்ன விஷயம்லாம் பிடிக்கல, அதனால் வந்து ஜனங்களை வந்து மனசில் வந்து இந்த மாதிரி சொல்லி இந்த மாதிரி பண்ணாங்க. பரபாசை வந்து விடுதலை ஆக்க வந்து சொன்னாங்க. அவன் வந்து ஒரு கள்ளன், அவன் வந்து ஒரு கொலைகாரன், அவனை வந்து என்ன பண்ணாங்க, ஒரு ரவுடி, அவனை வந்து விடுதலை ஆக்க சொன்னாங்க. அதே மாதிரி வந்து அவன் வந்து விடுதலை ஆக்கப்பட்டான். ஆண்டவரை என்ன பண்ணாங்க, இப்போ பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா, அவரோட வஸ்திரத்தை வந்து கழட்டி சிவப்பான ஒரு மேலங்கி அவர் மேலே உடுத்தி, ஒரு முட்கிரீடத்தை, ஒரு முள்ளான செய்யப்பட்ட ஒரு கிரீடத்தை தலையில் வச்சு, கண்ணை மூடி தலையில் கொட்டி, நீங்கள் தான் தீர்க்கதரிசியாச்சு, உங்களை யார் கொட்டினதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி அவரை பரியாசம் கிண்டல் பண்ணி அவரை வந்து என்ன பண்ணாங்க, இவ்வளோ வந்து பாடுபடுத்தி, அதுக்கப்புறம் சிலுவை சுமந்துக்கிட்டு, அது மட்டும் இல்லை, ஒரு இவ்வளோ பெருசு ஆணி மாதிரி, இவ்வளோ பெரிய ஆணி மாதிரி வந்து அது ஒரு இருக்கும் சாட்டை, அதில் வச்சு ஃபுல்லாக உழுகிறவர்கள் படைசாலையிலே உழுகிறது போல் வந்து என்னை வந்து உழுதார்கள்னு சொல்லி ஒரு தீர்க்க தரிசன வசனம் இருக்கும். இப்போ இயேசு கிறிஸ்து பிறந்தது கண்ணின் வயிற்றில் பிறப்பாருன்றது ஒரு தீர்க்க தரிசன வசனம், முன்னாடியே ஆண்டவர் சொன்னார். ஆக்சுவலாக மனுஷன் பாவத்தில் விழுந்த செய்தி கேட்ட உடனே தேவன் பூமியிலேருந்து மனுஷனுக்காக இறங்கி வரக்கூடிய செய்தியை சொல்ல ஆரம்பித்தார். மனுஷன் விழுந்து போனான், பாவத்தினால் விழுந்து போனான், என்னோடய கட்டளையை மீறினான் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து அவருக்கு தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணுறாரு, நானே பூமிக்கு இறங்கி அந்த மனுஷனுடைய பாவத்தெல்லாம் சுமந்து அவனுக்காக நான் வந்து, அவன் வந்து அறியாமையினால் பண்ணிட்டான், அவன் வந்து என்னோடய பிள்ளை. இப்போது ஒரு உண்மையான தகப்பனுக்கு தான் அந்த பாசம் இருக்கும், தன்னோட பிள்ளை வந்து தப்பு பண்ண அதுக்காக வந்து நான் வந்து இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அந்த தகப்பன் தான் என்ன பண்ணுவார், அதை வந்து நான் ஏற்றுக்கொள்கிறேன், என் பிள்ளைக்கு பதில் நான் வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்கிறேன். அதுதாங்க உண்மையான, அதனால தான் வந்து இவ்வளோ வந்து பேசிகிட்ருக்கோம், கத்திகிட்ருக்கோம். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் வந்து அவமானப்பட்டாலும் அசிங்கப்பட்டாலும் துக்கப்பட்டாலும் ஏன் வந்து அவரை பற்றி பேசுகிறோம், மதம் மாத்திரம் அவர் தகப்பனுடைய அன்பு, ஒரு அன்பு அவர் வந்து அன்பு செலுத்தியிருக்காரு. உண்மையான தேவன் வந்து தன்னோட அன்பை வெளிக்காட்டிருக்காரு. அந்த அன்பு வந்து சொல்கிறோம், அந்த அன்பை எங்களுக்குள்ளே வச்சுட்டு இருக்க முடியல. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போது ஒரு நகரம் வந்து தீப்பற்றி எரியுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு நகரம் வந்து தீப்பற்றி எரியுது. இப்போ தீப்பற்றி எரியும்போது முழுக்க முழுக்க வந்து இது ரெண்டு விதத்தில் சொல்லலாம். ஒன்று,
ஆண்டவரை பற்றி சொல்லணும்னா ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, எல்லாரையும் காப்பாற்றுறதுக்காக எல்லாரையும் காப்பாற்றிட்டு அவர் வந்து எல்லாரையும் காப்பாற்றி 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 விட்டுட்டு கடைசியில் அவரே என்ன பண்ண முடியல, அவரை கா அதாவது என்ன சொல்கிறது, அவர் அவர் வந்து உங்களையும் காப்பாற்றுறதுக்காக அவர் தீயில அவர் வந்து மாட்டிக்கிட்டாரு, அவர் தீயில தன்னோட ஜீவனை கொடுத்தாருன்றது சொல்லலாம். இன்னொரு விதத்தில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் தூக்கி விடுறாங்க அந்த அன்பை. ஆண்டவர் பண்ணதை நாங்கள் பண்ணுறோம், என்னது எப்பா நீங்கள் வந்து பாவம் பண்ணுறீங்க, அந்த பாவத்தின் சம்பளம் மரணம், அந்த மரணம் வந்து கொடுமையானது, நீங்கள் வந்து ஒரு தீயில போய் அழிய போகிறீங்க, அதனால் இந்த நகரம் அழிய போகுதுன்னு சொல்லி எல்லாரையும் நாங்கள் என்ன பண்ணுறோம், வெளியாகிறோம். அதனால் எங்களுக்கு என்ன பண்ணுது, எங்களுக்கு ஆபத்து வருது, எங்களுக்கு வந்து அந்த தீயில நாங்கள் அழிஞ்சாலும் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, எத்தனை கிறிஸ்தவர்கள் இரத்த சாட்சிகளாக மறித்தாங்க, எத்தனை பேர் வந்து கிறிஸ்துவுக்காக வந்து நின்னாங்க. எதுக்கு எதுக்கு சொல்கிறோம், எதுக்கு வந்து இந்த மாதிரிலாம் பேசுகிறோம், எதுக்கு வந்து இந்த மாதிரிலாம் வீடியோ போடுறோம், எதுக்கு பாவத்திலிருந்து மனம் திரும்பி உணர்ந்து கொள்ளு. உண்மையான கடவுள் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லியிருந்தேன், அவர் வந்து எந்த குற்றமும் செய்யலை, இந்த நூற்றுக்கு அந்த நூற்றுக்கு அதிபதி அவன் தண்டனை கொடுத்தவன், அவரை சிலுவையில் அந்த போலீஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அடிக்கிறாங்கல்ல, அந்த கம்பிலாம் வச்சு அடித்து சாட்டையெல்லாம் அடித்து முழுதெல்லாம் கிழிச்சு எல்லாரும் பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் படம் பாருங்கள், அதில் பண்ணியிருக்கிறத விட கொடூரமாக அடி அடின்னு அடித்து சிலுவையை சுமந்துட்டு போகிறார், சிலுவையை கூட சுமக்க முடியல அந்த அளவு வந்து அவர் பட்ட அதை அவர் சொல்லுவார், அவருக்காக வந்து அழுவாங்க, நீங்கள் எனக்காக அழாதீங்க உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கன்னு அவர் சொல்லுவார். என்ன சொல்கிறாரு, எனக்காக வேணா நீங்கள் அழவேணா, நீங்கள் மனம் திரும்புங்க, நீங்கள் உங்களுக்காகவும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள், நான் ஓகே நான் தாங்கிக்கிறேன் அது பிரச்சனை இல்லை, நீங்கள் உங்களை பாருங்கள், உங்களுக்காக நீங்கள் அழுங்க, உங்களோட உங்களுக்கு நாளைக்கு இந்த நிலைமை வந்துடக்கூடாது, உங்களுக்கு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுறதுக்கு தான் வந்து அவர் பாருங்கள் ஒரு வசனம், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமும் அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அதாவது இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி பாடுபட கண்ணின் வயிற்றில் பிறப்பார், பாடுபடுவார், சிலுவையில் கைகளும் கால்களையும் வந்து அவரை உருவ குத்துவாங்கன்னு சொல்லி ஏற்கனவே இந்த பைபிளில் தீர்க்க தரிசனம், அதாவது மனுஷன் பாவம் செஞ்சால் நாங்கள் எட்டின உடனே அங்கே ஆண்டவர் வந்து நான் வரேன் நான் வந்து சரி செய்கிறேன்னு சொல்லி வாங்குறது தான் உண்மையான கடவுள், வந்து அதை சரி செஞ்சுருக்காரு, அந்த வழியை வந்து நம்மளுக்கு வந்து காமிச்சிருக்காரு. இப்போ இதுதான் வந்து சொல்கிறேன் நண்பர்களே, வேறு எதுவும் பெருசாக அதை என்ன சொல்கிறது, புரோஜனம் இல்லாதது கிடையாது, ரொம்ப ரொம்ப புரோஜனமான ஒரு விஷயம், ஒரு உங்களோட ஆத்மா ரட்சிப்புக்காக பேசக்கூடிய ஒரு விஷயமாக இது இருக்கிறதுனால இதை பேசணும்னு நான் நினச்சேன். நீங்கள் பாருங்கள், மனம் திரும்புங்க, ஆண்டவர் வந்து மரித்தது, அதாவது அவர் வந்து சிலுவையில் மரித்தது, அவர் அவ்வளோ பாடுகளை சுமந்து சிலுவையில் கையிலையும் காலிலையும் வந்து ஆணி அடித்து அவர் வந்து துன்பப்பட்டு அவர் வந்து எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டது எதுக்குன்னா, உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்மளோட நம்ம பண்ண பாவத்துக்காக அவர் என்ன பண்ணார், ரத்தத்தை சிந்தி அவர் ஜீவனை வந்து கொடுத்து அந்த, ஏன்னா ஒரு மனுஷனால தான் பாவன்ற ஒரு விஷயம் உலகத்தில் வந்தது, ஒரு மனுஷனால தான் ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால தான் பாவமும் அந்த பாவத்தினால மரணமும் வந்தது. அதே மாதிரி ஒரு மனுஷன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒரு மனுஷனாக வந்தார், அந்த மனுஷனால் அவருடைய மரணத்தினால அவருடைய கீழ்ப்படிதலினால அந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்குது. இதுதான் விஷயம், சிம்பிளான விஷயம் இது. இதெல்லாம் எப்படிங்க அப்படிங்க அப்படிங்க, அது சில பேர்லாம் வந்து ஒருத்தர் உங்களோட பாவத்தை எப்படிங்க அவர் சுமக்க முடியலாம் வந்து சொல்லுவாங்க, அது எப்படிங்க சுமக்க முடியாது, இதுதான் விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைப்பான். ஒரு மனுஷனால் நீங்கள் முதல் மனுஷன் ஒரு மனுஷனால தான் பாவன்ற ஒரு விஷயமே உலகத்தில் வந்தது, ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால தான் வந்து இவ்வளோ பெரிய சாபன்ற ஒரு விஷயம் வந்தது. அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய கீழ்ப்படிதனால அவருடைய மரணத்தினால நம்மளுக்கு ஒரு வழி உண்டாக்கு, ஜீவ வழி உண்டாயிருக்கு, அந்த ஜீவ வழியை நீங்கள் வந்து அடையணும். ஒரு ஆபத்தில் இருக்கிறீங்க, அந்த ஆபத்திலிருந்து நீங்கள் வந்து விடுதலை அடையணும், அந்த ஆபத்திலிருந்து நீங்கள் தப்பிக்கணும், ஒரு எல்லாம் தீப்பற்றி எரியுது அதுலேருந்து உங்களை தூக்கி விடுறதுக்காக தான் வாங்க வாங்க வாங்கன்னு வாங்கன்னு தான் நான் வந்து கத்திட்டு இருக்கேன், ஒவ்வொருத்தவங்களும் வந்து அதுதான் சொல்கிறாங்க, வாங்க ஆபத்தில் இருக்கு ஆபத்தில் இருக்கு வாங்க வாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் போலி கிறிஸ்தவர்கள் சொல்ல ஒவ்வொரு கிறிஸ்துவையுடைய கிறிஸ்தவர்கள் எல்லாருமே உங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே, ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார்கள்.